அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 94:14 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். இன்றைக்கு இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கைவிடவும் மாட்டார், நெகிழ விடவும் சோர்ந்து போக பண்ணவும் மாட்டார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில காலையில எந்திரிக்கும் போது அவங்க உள்ளத்துல அடுத்து வரப்போகிற பிரச்சனைகளை குறித்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிலர் காலையிலே போன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் இன்னைக்கு நான் இந்த காரியத்துல நான் முடிச்சாகணும், இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல பிரதர், இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறேன், இந்த இடத்துல நான் எப்படி வேலை செய்ய போகிறேன். நிறைய போராட்டத்தோடு சிலர் இருப்பார்கள். அவங்க போன் பண்ணும்போது கலங்கின உள்ளத்தோடே போன் பண்ணுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஒரு போராட்டத்தில் நீங்க நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் உங்களை நோக்கி வருகிறது. அவர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நிச்சயம் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். நிறைய நேரம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கும் போது அநேக பரிசுத்தவான்கள் நெருக்கப்பட்டார்கள். தாவீது அதிகமாய் நெருக்கப்பட்டார், தானியேல் நெருக்கப்பட்டார், அப்போஸ்தலனாகிய பவுல் நெருக்கப்பட்டார். இப்படி அடையாளப்படுத்துகிற மிக முக்கியமான பரிசுத்தவான்கள் நெருக்கப்படுகிற போதெல்லாம் கர்த்தர் ஒரு காலம் அவர்களை கைவிடவே இல்லை. அவர்கள் இருதயம் நெகிழ விடாமல் தூக்கி எடுத்தார், அற்புதம் செய்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் இன்னைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. காலையிலேயே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்போது என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு நாம எப்படி இதை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு எண்ணம் வரும்போது விசுவாசத்தோடு சொல்லுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய தேவன், எனக்காக செங்கடலை திறப்பார், எனக்காக அற்புதம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்து இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார். விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை வழி நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாய் மாறுவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஆண்டவரே, தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் இன்னைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எல்லா சூழ்நிலைகளிலும் தப்புவித்து ஆண்டவர் தம்முடைய கரங்களால் மறைப்பீராக. உம்முடைய நாம மகிமைப்படுத்தும் இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.